அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடைவெளி இல்லாமல் தொடர்ந்து பேசக்கூடியவர்களாக இருந்ததில்லை. மாறாக அவர்களுடன் அமர்ந்திருப்பவர்கள் மனனம் செய்யும் விதமாக இடைவெளி விட்டு தெளிவாக பேசுவார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் திருமிதி, ஹதீஸ் எண் 3572. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் யாருக்காவது எதையாவது சொல்ல விரும்புகிறோம் என்றால் அந்த நேரத்தில் நம்முடைய திறமையை வெளிப்படுத்தும் விதமாக விரைவாக இடைவெளி இல்லாமல் பேசக்கூடிய நிலை பலரிடத்தில் இருக்கிறது. அது சரியான பண்பு அல்ல. மாறாக நாம் யாருக்கு எதை சொல்ல விரும்புகிறோமோ அவர்களுக்கு அது விளங்கும் விதமாக சொல்லப்பட வேண்டும். நாம் அப்படித்தானே எதிர்பார்ப்போம். யாராவது எதையாவது நமக்கு சொல்ல விரும்பினால் அவர்களுடைய திறமையை நிலைநாட்டும் விதமாக அடுக்கு மொழிகளில் தொடர்ச்சியாக பேசக்கூடியவர்களாக இருப்பதை விட நமக்கு புரியும் விதமாக சொல்வதைத்தானே நாம் எதிர்பார்ப்போம். அதே நிலையை நாமும் மற்றவர்களிடத்திலே கடைபிடிக்க வேண்டும். இதை உணர்த்தும் விதமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு இந்த ஹதீஸில் சொல்லப்படுகிறது. அவர்கள் விரைவாக தொடர்ச்சியாக இடைவெளி இல்லாமல் பேசக்கூடியவர்களாக இருந்ததில்லை. மாறாக தங்களோடு இருப்பவர்கள் மனனம் செய்து கொள்ளும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்கிறார்களோ அதை கேட்பவர்கள் மனப்பாடமே செய்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு நிறுத்தி நிதானமாக இடைவெளி விட்டு பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறக்கூடியது இந்த ஹதீஸ். அன்பிற்குரியவர்களே, இந்த பண்பையும் கடைபிடித்து நடக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆகுவதற்கு அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. வாஹிருதவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.